ஆதித்யவர்மா படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் த்ரூ விக்ரம். ஆதித்யவர்மா படத்தை தொடர்ந்து அடுத்ததாக மகான் திரைப்படத்தில் தன்னுடைய தந்தையுடன் இணைந்து நடித்திருந்தார். இதன்பின் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் த்ரூ விக்ரம் நடிக்கவிருந்தார். த்ரூ விக்ரம் அடுத்ததாக பிரபல இயக்குனர் கணேஷ் பாபுவுடன் இணைப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கணேஷ் பாபு சமீபத்தில் டாடா வெற்றி படத்தை கொடுத்தார். இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ளதாம். விரைவில் இப்படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது. தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு வாரமும் குறைந்தது 2-3 படங்களாவது ரிலீஸ் ஆவது வழக்கம். அதிலும் குறிப்பாக பண்டிகை நாட்கள் என்றால் ரிலீஸ் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகவே இருக்கும். அந்த வகையில் வரும் தீபாவளி தினத்தில் வெளியாக உள்ள படங்கள் குறித்த அறிவிப்பு தொடர்ந்து வெளியாகி கொண்டே உள்ளது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் அயலான், ராகவா லாரன்ஸ், எஸ் ஜே சூர்யா இணைந்து நடிக்கும் ஜிகர்தண்டா 2, கார்த்தியின் ஜப்பான் ஆகிய படங்கள் தீபாவளி தினத்தில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் மகனான சஞ்சய் தன் தந்தை புகழ்பெற்ற நடிகர் என்றாலும் எந்த ஒரு சிபாரிசும் இல்லாமல் தன் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். சுதா குங்காரா, அல்போன்ஸ் புத்திரன், ஏஆர் முருகதாஸ், விஜய் சேதுபதி, அட்லி இந்த 5 டேரக்டர்களின் படங்களை நடிக்க மறுத்த சஞ்சய்.